ஹலோ வெல்கம் டு உட் ஃபயர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் வித் க்ரீன் பீஸ் பண்ண போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இது பண்ணுறதுக்கு சிக்கன் 200 கிராம் இருக்குது, பூண்டு, இஞ்சி, பச்சை பட்டாணி, பெப்பர். இது தவிர நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதுக்கு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இஞ்சி, அது என்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து இதுக்கு எப்படி வேணுமோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் தான் சீக்கிரமாக குக் ஆகும். இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை கட் பண்ணியாச்சு. இது தனியாக எடுத்து வந்து பொருள் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் உப்பு ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் பட்டாணியும் ஆட் பண்ணிடுறேன், க்ரீன் பீஸும் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் குக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதில் சிக்கன் நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுடலாம். இதை பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு லாஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes முன்னாடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு 3 minutes ஆயிருக்கு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆயிருக்கு. பச்சை பட்டாணியும் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க.
ஹெர்ப்ஸ் வச்சுட்டு இறக்கிடலாம். அந்த பெப்பரோட எசன்ஸ்லாம் கொஞ்சம் சிக்கனில் இறங்கணும். இப்போ இதில் நீங்கள் வேணும்னா முட்டையை கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த தக்காளி இந்த டிஷ்க்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. பார்க்கவும் நல்லாயிருக்கு. இதை கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.